அன்புடன் உசிலம்பட்டி லிண்டா கோபி. வாங்க இந்த வீடியோவில் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் சிரிப்பு பார்க்கலாம். ஒருத்தன் டீ கடைக்கு நேராக போனேன். போயிட்டு மீடியம் ஒரு டீ போடுங்கண்ணா. டீ கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, தமிழ் மீடியம் வேணுமா இங்கிலீஷ் மீடியம் வேணுமா கேட்குறாங்க. என்ன அது புதுசாக இருக்குது, சரி நான் தமிழை தமிழ் மீடியத்தில் போடு அப்படின்றாரு. கடைக்காரங்க எப்படிலாம் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தன் போய், ஏன்பா ஆடை இல்லாமல் ஒரு டீ போடுங்கண்ணா. டீக்காரர் இல்லை சார், ஆடை இல்லாமல் போட்டால் அசிங்கமாக இருக்குன்றாரு. யோ டீயில் ஆடை இல்லாமல் போடுங்கன்னா நீ ஒன்று பேசிக்கிருக்க, எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தன் காய்கறி கிடைக்க நேராக போய், முருங்கைக்காய் என்ன விலைன்னு கேட்டேன். அது வாங்க 450 ரூபான்றான். என்ன அநியாய விலையாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, முந்தாயம் முடிச்சு படம் வந்ததுலேருந்து 70 சால் மக்கள் வந்து முருங்கை வாங்கி சாப்பிட்றாங்க, நீங்களும் சாப்பிடுங்க நல்லதுன்றேன். யோ இருக்கிறது எனக்கு போதுமீங்க அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் வாங்காமே போயிட்டாரு. போங்க. காய்கறி கடைக்கு நேரம் போய், ஏங்க பச்சை கேரட் 1 கிலோ கொடுங்கண்ணா. கடைக்காரரு, ஏங்க கேரட்லாம் பச்சையாக வராதுங்க ஆரஞ்சில் தான் வருன்றாரு. ஏய் டாக்டர் சொன்னா இருக்கு பச்சை கேரட், அந்த டாக்டரை கூப்பிட்டு வாங்க வந்து வாங்கிட்டு போங்கன்றேன். போய் ஆப்பிள் என்ன விலைங்க கேட்டேன். கடைக்காரரு 150 ரூபான்னாரு. ஏங்க 130 ரூபாய்க்கு ஆப்பிள் வருமா கேட்டேன். ஆப்பிள் வராதுங்க சார், ஆப்பிள் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனோம்ன்றேன். எப்படி கிண்டல் பிடிச்சிங்களா காய்ங்க பாருங்க. ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க போனேன். போய் கவுண்டரில் போயிட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு பார்த்து, என்ன சார் இது டிக்கெட்டில் சிங்கிள் டயரா டபுள் டயராங்க இருக்குது, ட்ரெயினுக்கு எங்கே சார் டயர் இருக்குது. யோ நீ ஒரு அழகிய அது தண்டாவில்லைங்க, என்ன சுதந்திரம் வாங்கி எவ்வளோ நாளாக ஆச்சு, ஒன்றும் இன்னும் முணுக்க வராமல் இருக்காங்க பாருங்க, என்ன ஆளுகளாக இருப்பாங்க பாருங்க. மதுரை போகிற ட்ரெயின் ஏறிட்டு அங்கே இருக்க ஆள்கிட்ட கேட்குறாங்க, சார் மதுரை வருமாங்கிறேன். மதுரையில் வராதுங்க, மதுரைக்கு நீ தான் போகணுன்றேன். எப்படி சமைச்சாக்கு அது விருப்பத்துறாங்க பாருங்க. பல்டாக்டர் போனேன். பல்டாக்டர் பார்த்துட்டு, ஏன்பா உன் பல் குண்டு குழியுமா இருக்குப்பா, சிமெண்ட் வச்சு பூசணுன்னு சொன்னார். அவன் பதிலுக்கு இல்லை சார், பூசறீங்க பூசறீங்க சிமெண்ட் வச்சு பூசிட்டு அப்படி பெயிண்ட் அடிச்சு விடுங்கன்றேன். எப்படி இருக்காங்க பாருங்க. வாத்தியார் மாணவிகளை பார்த்து, டேய் எல்லோரும் வீட்டுப்பாடம் எழுதியிருந்தேன் கேட்டால். அவர்தான் எந்திரிச்சு என்ன சொல்கிறேன் சார், நான் வீட்டுப்பாடம் எழுதலை சார். நான் என்னடா நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் சார், எப்படி சார் வீட்டுப்பாடம் எழுதுறேன்னு கேட்குறேன். எப்படி இருக்காங்க பாருங்க. பார்த்து டேய் சாப்பிட்றேன் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், ஏம்மா பிரதமர் பார்த்தால பசி படம் பார்த்தேம்மா பசிக்கவில்லைன்றேன். எப்படி இருக்கு பாரு. மதுரை பஸ்ஸில் நின்றுக்கிட்டு, ஏங்க இந்த பஸ் உசுல மட்டி போகணும்னு கையை நீட்டி இருக்கேட்டேன். அவருக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தர், ஏப்பா இப்படி கையை நீட்டிக்கிட்டே போனால் பஸ்ஸு இது உசுல மட்டி போகாதுப்பா, கையை மடக்கிட்டு பஸ்ஸில் ஏறுப்பா அப்படின்றாரு. எப்படி இருக்காங்க பாருங்க. கடைக்கு போயிட்டு பச்சை முட்டை வேணும்னே, அவர் முட்டையெல்லாம் பச்சையாக வராதுங்க முட்டை வெள்ளையாத்தே வருங்கன்றாரு. எப்படி வெறுப்பத்துறாங்க பாருங்க. கடைக்கு போயிட்டு பச்சை முட்டை வேணும்னே, அவர் முட்டையெல்லாம் பச்சையாக வராதுங்க முட்டை வெள்ளையாத்தே வருங்கன்றாரு. எப்படி வெறுப்பத்துறாங்க பாருங்க. அந்த கண்டக்டர் போய், டாக்டர் எனக்கு காலையிலலாம் கண்டு நல்லா தெரியுது. நேராக போய், டாக்டர் எனக்கு காலையில் கண்ணு தெரியல மாலையில் ஆனாலும் கண்ணு தெரியும், என்ன புதுசாக இருக்குது எல்லாமே மாலையிலேயும் தெரியாது நீ காலையில் தெரியாதுன்ற. 1 மணியா காலையில் படுத்து தூங்கு, நைட்டில் முழிச்சுக்கிட்டு இருக்கின்றார். நன்றி. அன்புடன் உசிலம்பட்டி லிண்டா கோபி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வச்சிருச்சிங்களா, முடிஞ்சளவு வச்சுருக்கேன் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அடுத்து தொடரும், தொடர்ந்து பாருங்கள்.